கழிவு நீக்கத்துக்காக அப்படின்னு சொல்ல போனால் நம்மளோட டாக்டர் ஜோராவோட ஹெர்பல் டீ. இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, காலையிலையும் சாயந்தரமும் இந்த டீயாக குடிங்கன்னு சொல்லுவோம். நம்ம பால் டீக்கு பதிலாக நம்ம இந்த டீ ஜோரா டீ. ஜோரா டீ இதுல ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 1000% நேரத்தில் சைட் எஃபெக்ட் இருக்குங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார். இந்த மாதிரி பிரச்சனை இது முடியவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒரு ட்ரை ட்ரை பண்ணால் போதும். பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாமல் வச்சிருப்பீங்க, அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகஸ் பார்த்துக்கோங்க எல்லாருமே. அந்த பாஷாவோட வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜோரா லைக்கருடைய உரிமையாளர் செல்வகுமார் சார் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம் பாஷா, எப்படி இருக்கீங்க சார்? சூப்பர்ங்க, சூப்பர். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் வந்துட்டு அதுக்கெல்லாம் தனித்தனி மருந்துகள் தான் இருக்கு. பட் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பொருளில் சரியாகணும், அது மாதிரி ஏதாவது உங்ககிட்ட இப்போ இருக்கா? நிச்சயமா, நிச்சயமா. இப்போ நம்ம எதை சார்ந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லாத நம்ம வந்து உணவுப் பொருள்னு சொல்கிறோம், இதெல்லாம் எதை சார்ந்து இருக்குது அப்படின்னாக்கா இயற்கை மருத்துவத்தை சார்ந்து இருக்கு. ம், சரிங்களா. இப்போ இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, கழிவின் தேக்கம் தான் நோயின்னு சொல்லுது. இப்போ உடம்புல அதிகமான கழிவாயிடுச்சு, அதுதான் நோய். இப்போ ரெண்டு நாள் ஒருத்தர் பாத்ரூம் போகலன்னா என்னாகும்? எவ்வளோ சிரமப்படணும் இல்லையா? அப்போ அன்னன்னைக்கு உண்டான கழிவுகள் அது வெளியே போகணும், ஓகேவா? ஆனால் இன்னைக்குள்ள காலச்சூழலில் அவங்கவுங்க இருக்கக்கூடிய பிஸியில் அவங்களால ஒரு சில விஷயங்கள் அதையும் சரியாக செய்ய முடியறதில்ல. இப்போ ஒரு கன்சல்ட்டிங்கில் வரும்போது எத்தனை பெண்கள் சரியாக யூரின் கூட போகிறதில்ல, படிக்கிற குழந்தைகளே அந்த மாதிரி இருக்காங்க. ஒரு பக்கம் சுத்தம் இல்லை, ஒரு பக்கம் கூச்ச சுவாகம் இந்த மாதிரிலாம் இருக்குது, சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த கழிவின் தேக்கத்தை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 60-70% எனக்கு ரிசல்ட் கொடுக்குது, சரிங்களா? ஸோ அந்த வகையில் நம்மகிட்ட வந்து ரொம்ப அருமையான ஒரு ப்ராடக்ட், கழிவு நீக்கத்துக்காக அப்படின்னு சொல்ல போனால் நம்மளோட டாக்டர் ஜோராவோட ஹெர்பல் டீ, சரிங்களா? இது வந்து என்ன அப்படின்னாக்கா, இதை வந்து கிட்டத்தட்ட ரொம்ப அபூர்வமாக கிடைக்கக்கூடிய மூலிகையில் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப தரமான மூலிகையில் வச்சு, சரிங்களா, இதை தயார் பண்ணியிருக்கிறதுனால இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, காலையிலையும் சாயந்தரமும் இந்த டீயாக குடிங்கன்னு சொல்கிறோம். நம்ம பால் டீக்கு பதிலாக நம்ம இந்த ஜோரா டீ. ஜோரா டீ இதை கூட நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா, நம்ம ப்ராடக்ட் கொடுத்ததுக்கப்புறம் எங்களோட ஹெல்த் கன்சல்டேஷன் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்கள்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு உங்களை பாலை ஆட் பண்ணிக்கலாமா வேண்டாமாங்கிற விஷயத்த கூட சொல்லுவாங்க. ஓகே. இப்போ குறைஞ்ச வயசு இருக்குது, 20-40 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அவங்க பாலோட சேர்ந்து எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இப்போ நோயின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த கன்சல்டேஷன் அவங்க ஹெல்த் கன்சல்டன்ட் என்ன சொல்கிறாங்களோ அதை அவங்க என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஸோ அந்த வகையில் எல்லா விதமான நோய்க்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம டாக்டர் ஜோராவோட ஹெர்பல் டீ இருக்கு, சரிங்களா? சரி, இது சாப்பிட்டு எவ்வளோ நாளில் ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே வந்துட்டு இருக்கோம், சரிங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோம்னாக்கா, இப்போ டீ கடைகளுக்குலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம், அரை மணி நேரத்தில் அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். அரை மணி நேரத்தில் சரிங்களா? சரிங்க, அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி அதிகபட்சமாக டெஸ்ட் பார்க்குற ஒரே ஒரு இது என்னென்ன அப்படின்னாக்கா, எத்தனையாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்க்குறது குளுக்கோமீட்டர், நம்ம சுகரு, சரிங்களா? அப்போ சுகர் பேஷண்ட் வந்து குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து அவங்க குளுக்கோமீட்டர் வச்சு செக் பண்ணும்போது ஒரு 10 பாயிண்டோ 20 பாயிண்டோ என்ன இருக்குது, குறையுது, அவங்க கண் கூட பார்க்க முடியுது, சரிங்களா? அப்போ அதுக்கு மட்டும் கிடையாது, எல்லா நோய்க்குமே என்னது அது ஒரு தீர்வு அமையுது. அப்போ ஒரு 2-3 நாள் ஒரு வாரத்துலேயே அவங்களால அதை என்ன செய்ய முடியும், உணர முடியும். இது வந்து ஹெர்பல்டி, இது நம்ம அதோடது. சரி, இதை நம்ம ஒரு நாளைக்கு 2 டைம் எடுத்துக்கலான்னு சொல்கிறோம். ஓகே. வாய்ப்பு இருக்கிறவங்க நம்மளாம் என்ன பண்ணுறோம், ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு 5 டைம் 6 டைம் என்ன செய்கிறோம்,
குடிச்சிக்கலாம். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணலாமா சார்? ஆமாம், ஏதாவது நாட்டு சக்கரை, பனந்தற்பட்டி, வெள்ளம் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணாமல் குடித்தோம் அப்படின்னா அதில் ஒரு அறுசுவை டேஸ்ட் நம்மளால் உணர முடியும். இதிலே உப்பு இருக்கும், துவப்பு இருக்கும், இனிப்பும் சேர்ந்துருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்னன்னாக்கா எனக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரை அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இது பண்ணிக்கலாம், சேர்த்துக்கலாம். ஓகே சார், ஓகே ஓகே சார். இப்போ உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு டீ போதும் அப்படின்றீங்க, இது மட்டும் போதுமா சார், இல்லை இது கூட சேர்ந்து வேற ஏதாவது தரீங்களா நீங்கள்? நல்ல விஷயம், அருமையான கேள்வி. இப்போ இந்த டீ வந்து உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா உடம்பு சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப பெரு உதவியாக இருக்கு. ஓகே, அடுத்து உடம்புல கழிவு சேராமல் இருக்கணும் இல்லையா? ஆம் சார், நம்ம வீட்டை வந்து சுத்தப்படுத்திட்டோம், அடுத்து உள்ள சுத்த வராமல் இருக்குன்னாக்கா அதை ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? அந்த வகையில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜோரா அமிர்தம் சொல்லி இதை நம்ம என்ன செய்யறோம், ஜோரா அமிர்தம் சொல்லி இந்த ப்ராடக்ட் ஓகே கொடுக்கணும். இது என்ன பண்ணுது அப்படின்னா உடம்புல இருக்கிற சூட சமநிலைப்படுத்துது. இன்னும் சொல்ல போனா தமிழ் மருத்துவமா இருக்கட்டும், இல்லை ஆயுர்வேதமா இருக்கட்டும், எல்லா மருத்துவத்தோட ஆணி வேர் அப்படின்னா அந்த வாத பித்த கபம் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த வகையில் இந்த அமிர்தம் என்ன செய்யுதுனாக்கா வாதம் பித்த கவ இந்த மூணு என்ன செய்யும், சமநிலைப்படுத்தும். சரிங்களா, அப்போ நம்ம டீயை காலையில் எடுத்துகிட்டு சாயந்தரம் இந்த அமிர்தம் எடுத்துக்கும் போது இதை நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா கிட்டத்தட்ட 4448 நோய்க்கும் நம்ம என்ன செய்ய முடியும், இதை சரி முடியும். இதை தொடர்ந்து ஒரு நம்ம என்ன செய்யணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு மண்டலமாக என்ன செய்யணும், இதை எடுத்துக்கிடும் போது கண்டிப்பாக அதுலேருந்து என்ன செய்ய முடியும், நிரந்தரமாகவே நம்ம என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சார், இப்போ இந்த அமிர்தம் இது வந்துட்டு இது என்ன சார், இது கஞ்சி மாதிரி பவுடர் மாதிரி சூரண வாங்க மாதிரி. இது என்ன அப்படின்னாக்கா நம்ம இது முத முறை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா, இது என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா மில்லட்ஸ் நம்ம இந்த சிறுதானியங்களை வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஓகே, ஓகே, அதனால தான் இது என்னன்னாக்கா இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இது நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா இதுலயே நம்ம போட்டிருப்போம் பாரம்பரிய உணவுன்னு போட்டிருப்போம். இதுல நாங்க எதுவுமே இது வந்து எதிரில எதுவுமே மருந்து கிடையாது, எல்லாமே பாரம்பரிய உணவு. சரிங்களா, ஸோ அப்ப இதுல இன்னும் ஒரு சிலருக்கு க்வெஸ்சன்ஸ் வரும், இதுல ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி 1000% என்ன இருக்குல்ல சைடு எஃபெக்ட்டுக்கு வேலையில் எனக்கு இது நம்ம உணவே மருந்துன்னு சொல்றதுனால அளவா எடுத்துக்க சொல்றோம். சரிங்களா, அந்த வகையில இந்த டீயும் அமிர்தமும் எடுத்துக்கும் போது எந்த விதமான நோயா இருக்கலாம், குறிப்பா சக்கரை வியாதியா இருக்கலாம், ரத்த அழுத்தமா இருக்கலாம், தைராய்டா இருக்கலாம், இன்னைக்கு ரொம்ப பேர் எங்க யாரை கேட்டாலும் கெட்ட கொழுப்பு அதிகமாயிருச்சு, ட்ரைகிளைசரைடு அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இதை அழகா ஒரு 21 நாள் அந்த மாதிரி பயன்படுத்திட்டு அவங்க டெஸ்ட் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம், இப்படி பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு 100% என்ன இருக்குதுல ரிசல்ட் இருக்கு. ஓகே சூப்பர் சார். இப்போ மற்ற பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் இருக்கு சார், வேற இது தவிர வேற ஏதாவது இருக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக சில விஷயம். இப்போ இதை வந்து நம்ம குரு மருந்துன்னு சொல்லுவோம், குரு மருந்து. நம்ம தயார் பண்ணுற பொருட்கள்லேயே எல்லாத்துக்கும் குரு அப்படின்னா இவர் தான். சரிங்களா, இதை நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா உள்ளுறுப்பை வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரென்த் ஆகும். ஓகே, எத்தனையோ பேர் வந்து செயலிழந்த ஆர்கன்ஸை வந்து மறுபடியும் ரீஃபங்க்ஷன் பண்ண வச்சிருக்கு. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் வந்து செயலிழப்பு ஆயிடுச்சு, டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவும் அப்படிங்கிற ஆட்கள் கூட இதை சாப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, சரியா இல்லையா? ஓகே, ஸோ அதனால நம்ம பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அந்த 5 விதமான உறுப்புகளும் எது செயலிழந்தாலும் இந்த குரு மருந்து வந்து என்ன செய்வாங்க சப்போர்ட் பண்ணும். அதோட எங்களோட ஒரு சில ஹெல்த்தோட என்ன சொல்றது கன்சல்டண்டோட கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது 100% என்ன இருக்குது ரிசல்ட். இப்போ இதை இந்த மருந்து எடுத்துக்கும் போது உணவு முறைகள் ஏதாவது மாற்றங்கள் நிச்சயம் அவர் பத்திங்கிறது இல்லை, நம்ம சாப்பிட்றது எல்லாமே ஒரு இணை உணவு இல்லை துணை உணவுன்னு சொல்கிறோம். சாப்பாட்டில் நம்ம பத்தி எதுவுமே தேவையில்லை. நம்ம சொல்லக்கூடியது என்னன்னாக்கா அளவோட சாப்பிட்டுக்குவாங்க. நீங்கள் சிக்கன் சாப்பிட்றீங்க சாப்பிடுங்க, அதுதான் 1 கிலோ சிக்கன் 2 கிலோ சிக்கன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் உங்களால் எவ்வளோ இது பண்ணணும். ஓகே, நம்ம தமிழில் நல்ல படம் பசித்தப்பின் புசி அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் பசி எடுக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், கொஞ்சம் உடல்நிலையை பார்த்து அந்த வகையில் வந்து என்னன்னாக்கா அளவோட சாப்பிட்டுக்கிட்டாக்கா ஒன்றும் எந்த ஒரு விஷயம் இல்லை, அதனால பத்தியங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஓகே சூப்பர். இப்போ இந்த குரு மருந்து எப்படி எடுத்துக்கணும் சார், இதுவும் பவுடர் மாதிரி தானா? ஆமாம், இதுவும் பவுடர் மாதிரி தான். அது இதை நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா சாப்பாட்டுள்ள சேர்த்து சாப்பிட சொல்லணும், சாப்பாடோட சேர்த்து சாப்பாடில் சேர்த்து. இது கொஞ்சம் காரமாக இருக்கும், லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்டு லாஸ்ட்டில் இப்போ ரசம் அந்த மாதிரி சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்றீங்க சார், லாஸ்ட்டில் போட்டு அதை அதோட பிசைஞ்சு 2 உருண்டை 3 உருண்டை அந்த மாதிரி என்ன சொல்லிக்கலாம். ஓகே, உணவோட சாப்பிட்டு உணவோட சேர்ந்து சாப்பிடணும். அந்த வகையில் வந்து எல்லா அதாவது முடியவே முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் சார்,
இந்த மாதிரி பிரச்சனை இது முடியவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு டைம் ட்ரை பண்ணா போதும் அவங்களுக்கான மாற்றத்தை அவங்களே உணரலாம். ஓகே சார், இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த முட்டு வலி அப்புறம் அந்த முதுகு வலி அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது கொடுக்கலாமா, இதை தவிர வேற ஏதாவது கொடுக்கலாம்? ரைட், நல்ல விஷயங்க. இது ஒவ்வொன்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரோல் டீங்கிறது கழிவு நீக்கத்தை பண்ணது, ஓகே, அமிர்தங்கிறது என்னது மறுபடியும் கழிவு வராமல் பார்த்துங்கிறது, அந்த மாதிரி இருக்கு. இந்த முட்டி வலி முதுகு வலி அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், ப்ரோட்டீனோட இது சப்ளிமெண்ட், அது இணை உணவுன்னு சொல்லுவோம். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது அம்மான்னு சொல்லிடு, அம்மா அம்மா இது பெண்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் என்ன செய்யுது, சரி கரெக்ட், ஆமா, அது முட்டு வழியாக இருக்கலாம், முதுகு வழியாக இருக்கலாம், கழுத்து வழியாக இருக்கலாம், சரிங்களா. இன்னும் சொல்ல போனாக்கா இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது என்ன பண்ணுது, ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஓகே ஓகே, சரிங்களா, ஆமாம். ஸோ இதையுமே நம்ம எடுத்து நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ஒரு 21 நாள் நீங்கள் எடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே சார், ஓகே, அந்த வகையில் இது ஒன்று நடத்தி இது பெண்கள் காட்டு. அதே மாதிரி ஆண்களுக்கு ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது இந்த ஹெல்த் பூஸ்டர், ஹெல்த் பூஸ்டர், ஹெல்த் பூஸ்டர்னு சொல்லிட்டு இது ஆண்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஆண்களோட ஹார்மோன்ஸை சரி பண்ணுற, சாரி, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு வாக்கியத்துக்கோ. ஓகே, அந்த காலையில் இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்க போனாலுமே இன்னைக்கு வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு பெரிய, ஆமாம் சார், எங்க போனாலும் வெயிட் லாஸ் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலாம், அதுக்கு தான் என்னென்னவோ முயற்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கடந்த மாதம் வந்து ஒரு அம்மாவுக்கு திருமணம் வந்துருக்கு. இப்போ அவங்களுக்கு என்னன்னாக்கா வெயிட் அதிகமாக இருக்கு, ஏன்னா அந்த வீடியோ ஷூட்டிங்லாம் பண்ணுவாங்க செய்வாங்க, அப்போ அவங்களுக்கு ஒரு கில்ட்டியாகவே இருக்கு. அப்போ என்னன்னாக்கா அவங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ள வெயிட் எப்படி ஒரு 10 கிலோ கம்மி பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சூழல். அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒன்லி கொழுப்பு என்ன செய்யுது, ஸ்லீம் டயட்டுங்கிறது வந்து ஒன்லி கொழுப்பு என்ன செய்யும், கரைக்கும், கரைக்கும். அதோட சேர்ந்து நம்ம ஒரு சில டயட் முறைன்னு சொல்லுவோம், ஒரு சில உணவுகளை தவிர்த்து சொல்லுவோம், அது பற்றியும் கிடையாது, அளவு எடுத்துக்க சொல்லுவோம். அப்படி உதாரணம் பொரிச்ச உணவுகள்லாம் இன்னைக்கு அளவாக எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி என்னன்னாக்கா இது உடலோட எடையை குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட். இந்த பொருட்களை வச்சே வந்து நம்ம மனிதனுக்கு வரக்கூடிய அத்தனை நோய்களையுமே என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும், வராமல் தடுக்க முடியும், வராமல் தடுக்க முடியும், வந்தாலும் குணப்படுத்த முடியும். சூப்பர் சார், சூப்பர். ஏன்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா நமக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள ஒரு சின்ன ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னாக்கா, நம்ம பொருளை கொடுத்தவொடனே இதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றது இல்லைங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஹெல்த் கன்சல்டன்ட் என்ன பண்ணுறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, வார்த்தைகளோட ஃபோன் பேசுகிறாங்க, செய்கிறாங்க. அப்படிங்கும்போது என்னன்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கிறதுனால அவங்க எங்கேயுமே மிஸ் பண்ணுறதுக்கு உண்டான சான்ஸ் இல்லை, சான்ஸே இல்லை. அதனால என்ன ஆகுதுனாக்கா ரிசல்ட்டுங்கிறது கண்டிப்பாக 100% என்ன ஆகுது கிடைச்சது. இப்போ இது இது அதாவது இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஃபஸ்ட்டு வந்து கன்சல்ட் பண்ணணும் இல்லையா அவங்களுடைய, ஆமாம், உங்கள் டீமில், ஆமாம் ஆமாம், கன்சல்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ மறுபடியும் இதை வாங்கி அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்களா சார் கன்சல்ட்? ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சாதான் அவங்களுக்கு நம்ம சரியாக என்ன பண்ண முடியும். ஓகே, இப்போ காமனாக சொல்ல போனாக்கா நம்ம டீ அண்ட் அமிர்தம் அந்த ரெண்டு ப்ராடக்ட் காமனாக யாரவனா எடுக்கலாம். பட் நான் கிரானிக்காக இருக்குது, ரொம்ப நாள் பிரச்சனை இருக்குது, கிட்டத்தட்ட 10 வருஷமாக பிரச்சனை இருக்குங்க, 15 வருஷமாக பிரச்சனை இருக்குனாக்கா ஏன் சரியாகலை, 15 வருஷமா அவங்க எதுவும் மருந்தோ மாத்திரையும் எதுவும் ஒன்று சாப்பிட்றாங்க, அது ஆலோபதியாக இருக்கலாம், ஆயுர்வேதமாக இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம், அப்புறம் ஏன் குணமாகலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ அதை முறப்பிரகாரம் என்ன செய்யணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்னன்னாக்கா அவங்க சரியான வழியை நம்மளால் என்ன செய்ய முடியும், காட்ட முடியும், காட்ட முடியும். அந்த வகையில் என்னன்னாக்கா ஃபஸ்ட்டு அவங்க ஃபோன் பண்ணோன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு சிலருக்கு டீ மட்டும் போதும்னு சொல்லுவோம், ஒரு சிலருக்கு ஏதாச்சும் அமிர்தம் சேர்த்து எடுத்துக்கோங்க சொல்லுவோம், ஒரு சிலருக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி 15 வருஷமா பிரச்சனை இருக்குது, மாண்டிச்சேரியிலேருந்து நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தாரு, அவங்களுக்கு வந்து பக்கவாதம் ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கு. ஓகே, சரிங்களா. இப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட குருமருந்து செமையாக வேலை செய்யும், ஒரு 48 நாள் சரியானவங்க எத்தனை பேர் இருக்கா? சூப்பர் சார், சரிங்களா. அதாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம், லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டாம், சரிங்களா. ஒரு சில 100-1000 ரூபாயில என்ன செய்ய முடியும், அத்தனை நோயுமே என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் என்ன ஃபஸ்ட்டு ஃபோனில் வந்து ஹெல்த் கன்சல்டன்ட் அவங்ககிட்ட கேட்பாங்க, அப்பாயின்மெண்ட் டைமும் கொடுப்பாங்க. ஓகே, இந்த நம்பிக்கை நீங்கள் 3 ஹவர் எடுக்குவாங்க, அவங்கள்ட்ட 10 நிமிஷம் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அவங்கள பற்றி முழுமையாக கேட்டுவிட்டு ஏதாச்சும் டெஸ்ட் ரிப்போர்ட் இருந்தால் கூட என்ன செய்வாங்க, அதை கேட்க சொல்லுவாங்க, அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன செய்யணுங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சூப்பர். அது போக வாரத்தில் 15 நாளைக்கு ஒரு அட்டாக் நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க எப்படி இருக்குது என்ன சு அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபாலோஅப்ஸு அண்ட் அந்த கன்சல்ட் அது ரெண்டும் சரியாக இருக்கிறதுனால மக்கள் வந்தோட மனநிலை என்ன ஆகிடுது,
சரியா? ஏன்னாக்கா இங்க உடல் பாதி மனம் பாதி அப்படிங்கிற மாதிரி இருக்கு, சரிங்களா? இடையில ஒருத்தர் அப்படியே பாத்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா, ஒரு வயசான அம்மா, அவங்க அவங்களுக்கு வந்து உடம்பு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு எல்லா நோயுமே இருக்குன்னு சொல்றாங்க. முட்டி வலிக்கான ஆயிரம் முட்டி வலிக்குது, அவங்களுக்கு சுகர் இருக்கானா ஆயிரம் சுகர் இருக்கு, பசிக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் ஆமாமான்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்ககிட்ட ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க தனிமையில இருக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சு, அவங்க தனிமையா இருக்கிறதுனால. ஸோ அப்ப அந்த கன்சல்ட் பண்ணும் போது என்ன அப்படின்னாக்க நமக்கு தெரிய வருது, மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கு, உடல் சார்ந்த பிரச்சனை இருக்கா, எதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அப்படிங்கிற போது என்னன்னாக்கா அது சரியான வழிமுறையோட போறதுனால யாருக்கு எந்த வித தங்கு தடை தயக்கம் தேவையில்லை. ஓகே சார், இப்போ வந்து வரக்கூடிய அதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்துட்டு நான் சாரை பார்க்கணும் அப்படின்னா எங்க பாக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, நீங்க உங்களுடைய ஊர் வந்து மும்பை. ஆமா. ஸோ இப்போ உங்களை பார்க்கணும் அப்படின்னா எப்படி சார் உங்களை காண்டாக்ட் பண்றது? நிச்சயமா, நம்ம என்னன்னாக்கா நியர்பை ஒவ்வொரு லொக்கேஷன் நமக்கான ஹெல்த் கேர் சென்டர் இருக்கு, நம்மளோட சென்டர். இப்போ அவங்க முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கான நியர்பை என்ன லொக்கேஷன் இருக்கோ அதை நம்ம என்ன செஞ்சிடுவோம் அவங்களுக்கு. ஓகே ஓகே, சொல்லிட்டு அவங்களுக்கான சரியான டைம் கொடுத்தாச்சுன்னா அந்த நேரங்களை கண்டிப்பாக நினச்சிக்கலாம், நேரம் சந்திக்கலாம் அவங்க. சூப்பர் சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் மருந்து கொடுத்தா மட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வராது. ஆமாம், ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து மருந்து கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே வரும், அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் மருந்து சாப்பிட்டா சரியாக போயிடும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம மருந்து மட்டும் தான் கொடுக்குறீங்களா நீங்க, இல்லை அதுக்கு வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது கொடுக்குறீங்களா சார்? கண்டிப்பா, நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் அது என்னன்னாக்கா ஜோரா தெரப்பின்னு சொல்றோம். ஜோரா லைஃப் கேர்லேருந்து வழங்கக்கூடிய ஒரு சிகிச்சை முறைக்கு அது ஜோரா தெரப்பின்னு சொல்லி. இதுல முழுக்க முழுக்க என்ன அப்படின்னாக்கா இந்த கன்சல்டேஷன்ல யாருக்கு இது தேவை இல்லைங்கிறது தெரிய வந்துடும். இப்போ நாள்பட்ட பிரச்சனை ஒருத்தர் அவதிப்படுறாரு, இந்த மாதிரி பக்கவாதம் இருக்கு, இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஜோரா தெரப்பிங்கிறத ஒரு ரெண்டு இல்லை மூணு சிட்டிங்லேயே அவங்களால என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும், சரிங்களா? ஸோ அந்த நம்ம கொடுக்கக்கூடிய இந்த சிகிச்சைக்கு பேர் வந்து ஜோரா தெரப்பின்னு சொல்லி, இதில் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா மூலிகை சார்ந்த இதுதான், மூலிகை சார்ந்த பொருட்கள், ஒரு சில எண்ணெய் வகைகள் அந்த மாதிரி என்ன செய்வோம் நம்ம கொடுக்குறோம், சரிங்களா? அது எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறதுல யார் கேட்டாலும் எல்லாத்துக்கும் ஜோரா தெரப்பின் இல்லை, ரொம்ப முடியாதவங்களுக்கு அந்த இது என்ன செய்கிறோம் கொடுக்குறோம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா 24 hours அவங்க வந்து எங்களோட மேற்பார்வையில் இருப்பாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த பிக் பாஸ் மாதிரி ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்கிற மாதிரி இந்த வாட்ஸ்அப் மூலமா என்ன பண்றோம், எங்களோட ஹெல்த் கன்சல்ட் என்ன பண்றாங்கன்னா 24 hours அவங்க என்ன பண்றாங்க, வாட்ச் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரி உணவு எடுத்துக்கூடாது, எந்த மாதிரி மாத்திரையை எப்போ கம்மி பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விதமான ஆலோசனை என்ன பண்றாங்க சொல்லியிருந்தாங்க, சரிங்களா? ஸோ அது இதோட சிறப்பு. இந்த ஜோரா தெரப்பியோட சிறப்பு என்னன்னாக்கா உங்க பாக்கெட்லயே டாக்டர் இருக்கிற மாதிரி, எங்க 24 hours எப்போ ஃபோன் பண்ணலாம், நைட் 2 மணிக்கு கூட ஃபோன் பண்றாங்க எத்தனை பேர், சார் இந்த மாதிரி எனக்கு நெஞ்ச கிடைக்கிற மாதிரி இருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப அதற்கான அவங்க அதற்கான ஹெல்த் கன்சல்ட் அதற்கான டாக்டர்ஸ் இருக்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு சரியான வழிமுறை என்ன செஞ்சாங்க சொல்லிடுறாங்க. அது போக எமர்ஜென்சிக்கு என்னென்ன தேவைப்படுங்கிற விஷயத்த முதலே உங்களுக்கு லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சிடுவாங்க, இதெல்லாம் நீங்க வீட்டுல வாங்கி வச்சுக்கோங்க. அன்டயத்துல வந்து நம்ம இப்ப வெளியே போறோம், கடை மூடி இருக்கு, எதுவுமே கடைக்கல வைக்கல அப்படின்னா முதல்ல லிஸ்ட் போட்டு அனுப்பிச்சுவாங்க, வீட்டுல இது வச்சுக்கோங்க, இந்த பொருட்கள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு குளுக்கோமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க, யாருக்குன்னாக்கா நாள்பட்ட பிரச்சனை வச்சுக்கோங்க, ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை, அவங்களுக்கு இந்த நம்ம டீ அமிர்தமே நின்று பேசும் அந்த மாதிரி. சார் நம்ம அந்த ஜோரா தெரப்பிங்கிறத கன்சல்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமாங்கிறத நம்மளோட டாக்டர் டீம் என்ன செய்வாங்க முடிவு பண்ணுவாங்க. ஓகே சார், சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து பிரான்சிஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, அது இன்னும் வேற எங்கெங்கெல்லாம் தெரியும் சார்? ஆமா, இப்போ நம்ம புதுசா என்னன்னாக்கா அம்சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு அம்சக்கரை அம்சக்கரை முருகடம், அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா திருவள்ளுவர் அங்க ஒரு இடம், அப்புறம் கோடம்பாக்கம் சொல்லிட்டு ஒரு இடம், ரெண்டு மூணு இடத்துல இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்கோம் நம்ம, அதற்கான சென்ட்ரல் நம்ம இது பண்ணியிருக்கோம், அதற்கான இது போயிட்டு இருக்கு, அதற்கான வேலைகள் போயிட்டு இருக்கு. ஓகே சார். ஆமாம், ஸோ அந்த நியர்பை எந்த நம்ம தமிழ்நாடு முழுக்க எந்த ஊர்ல இருந்தாலும் அவங்க வந்து நான் இந்த ஊர்ல இருக்கிறேன் எனக்கு நேராக பார்க்கணும் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் அந்த கன்சல்டேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்துருவாங்க, டேட் டு டைம் கொடுத்துருவாங்க, ரெண்டு நாள் கழிச்சு 3 மணிக்கு நீங்க வந்துருங்க, அந்த டாக்டர் அவைலபிளாக இருப்பாங்க, ஒன்று நான் இருந்தாலும் இருக்கலாம், என்னோட டீம் இருந்தாலும் இருக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் காமிச்ச இந்த டீ ஆகட்டும், ஜோரா டீ ஆகட்டும், அப்புறம் குரு மருந்து, அப்புறம் அமிர்தம், ஸோ இந்த இந்த உணவு
பொருட்களே வந்துட்டு நம்ம எல்லா வியாதிகளுக்கும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு மருந்துன்னு சொல்றீங்க. இப்போ கேன்சர் வந்து இப்போ ரொம்ப இதாக போயிட்டு இருக்கு சார். ஸோ அந்த கேன்சரை கூட இது இதில் சரி பண்ண முடியுமா? நிச்சயமா 100% சரி பண்ண முடியும். கிட்டத்தட்ட சரி பண்ணவங்க எத்தனை பேர் நம்ம தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 27 பேர் மேலே இருந்திருக்காங்க. ஓ, இதனால ரெண்டு ப்ராடக்ட மட்டுமே யூஸ் பண்ணி குணமானவங்க இருக்கிறாங்க. சூப்பர் சரிங்களா. பட் இவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் உள்ளவங்க சரிங்களா. நம்ம என்ன செய்யறோம், அந்த கன்சல்டேஷன்ல வந்து தெரிய வந்துடும் இவங்களோட ஸ்டேஜ் என்னவா இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ நம்ம அந்த முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருந்தா இந்த ப்ராடக்ட் மட்டும் வேணுது, நம்மளோட டீ அமிர்தம் ஜோரா மூலிகை டீ ஜோரா அமிர்தமே போதுமானது. ஓகே, லாஸ்ட் ஸ்டேஜா இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, ஆர்கன்ஸ் எல்லாமே அழுக ஆரம்பிச்சிருச்சு, அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இந்த ஜோரா தெரப்பிங்கிற சிகிச்சை அவங்க எடுத்துக்கும் போது அது என்ன ஆகும்னாக்கா 100% அவங்களுக்கு என்ன கிடைக்கும், பலன் கிடைக்கும். அது கேன்சர் மட்டும் அப்படி இல்லாமல் எல்லா நோய்களுக்குமே இது பொருந்தும். ஓகே சரிங்களா. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட்லி நாங்கள் வந்து இந்த ஆர்டிசம்னு சொல்லக்கூடிய குழந்தை அவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, தூத்துக்குடி அவங்க நாங்கள் ஒரு ஹெல்த் பூஸ்ட் தான் கொடுத்தாங்க, டீயும் கொடுக்கல அமிர்தம் கொடுக்கல, ஹெல்த் பூஸ்ட் கொடுத்தாங்க. அவங்ககிட்ட சொன்னது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 6 மாதம் என்ன செய்யுங்க அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னோம். அது ஆல்மோஸ்ட் ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு, 100% அவர் என்ன ஆயிருக்காரு, குணமாயி அந்த பையன் வந்திருக்காரு. 6 படிக்கிற பையன் அழகா குணமாய் வந்திருக்காரு. ஒன்லி பூஸ்ட் மட்டும் தான், வேற எதுவுமே கிடையாது. ஒரு சில உணவு பழக்கங்களை கொஞ்சம் தவிர்க்க சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் என்ன அப்படின்னாக்கா, எல்லா நோய்களுக்கும் பொருத்தமானது என்னன்னாக்கா நம்மளோட அந்த டாக்டரோட கன்சல்டேஷன், அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க இது மட்டும் போதுமா இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அதோட எடுத்துக்கணுமா. ஓகே சார். ஸோ அந்த வகையில் எல்லா நோயுமே என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். சூப்பர் சார். இன்னொரு விஷயம், இப்போது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அதாவது ஜோரா தெரப்பி அதில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அந்த ட்ரீட்மெண்ட் எத்தனை நாள் எடுத்துக்கணும் சார்? சூப்பர், சரியான கேள்விங்க அது. கண்டிப்பாக எல்லாருமே இது அதிகமாக கேட்குறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 4 மண்டலம் சொல்கிறாங்க, எந்த வியாதியாக இருந்தாலும் 4 மண்டலங்கிறது போதுமானது சரிங்களா. அதிகபட்சங்கிறது ஒரு வருடம் கணக்கு, அதிகபட்சம் 1 வருஷம் தான் ட்ரீட்மெண்ட்டு. அதில் நான் சொல்லக்கூடிய அத்தனை நோய்களுமே அடங்கும், கேன்சர் உட்பட. ஆமாம். ஸோ அதனால் வந்து அது காரணம் இவ்வளோ நம்ம தைரியமாக சொல்கிறது காரணம் முறையான அணுகுமுறைகள். அதனால தான் அடிக்கடி சொல்றது முறையா அணுகினால் முடியாதது எதுவும் இல்லை, நீங்க அணுகிற முறை சரியா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இடையில எங்களோட பெண் மருத்துவர் வந்து கன்சல்ட் பண்றாங்க, கன்சல்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்பரை வச்சுட்டு நைட் 2 மணிக்கு 3 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்ப இந்த மாதிரி ஒரு சில ஆளுகள் இருக்கும்போது அவங்க எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? நன்றி. புரிஞ்சுங்களா? அப்ப இந்த மாதிரி இதே நம்ம அந்த அணுகுமுறைக்கு அவங்கள நம்ம டாக்டர் அவங்களை எப்படி நம்ம வந்து என்ன செய்யறோம், நம்ம எப்படி அணுகுறோம், அவங்க சொல்றது எப்படி ஃபாலோ பண்றதுன்றதுதான். சொல்ற முடியும் சொல்றோம் அப்படின்னாக்க அது என்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறத கேட்டு பண்ணும்போது நிச்சயம் அண்ணா இருக்கு. நம்மளோட இந்த ஜோரா தெரப்பிங்கிறது 6 மாசம் சிகிச்சை தான், அதிகபட்சம் ஒரு வருஷம் அப்படி வச்சுக்கலாம். அதுல நம்ம எந்த நோய் வேணா என்ன செய்ய முடியும், சரி பண்ண முடியும். அது சேலஞ்சாவே எடுத்துக்கலாம், யாரும் சேலஞ்ச் பண்ணலாம், ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இது நம்ம இது இப்போ ஒரு ஆளுக்கு 2 ஆள் நம்ம எத்தனை பேர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், பார்த்து குணப்படுத்தி தாண்டி வந்திருக்கிறோம். அதனால இவ்வளோ தைரியம் என்ன செய்யறோம் நம்ம சொல்றோம். இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னாக்கா அதுக்கு நம்ம தொடர்ந்து போடணும். இப்போ நம்ம நானும் தமிழ்நாட்டில் இருந்தாக்க வாரம் ஒரு உங்களுக்கு பதிவை கொடுப்பேன், விஷயங்களை சொல்லலாம். நம்ம தூரத்தில் இருக்கிறதுனால அந்த கணக்கு சொல்லலாமே இருக்கும். அதான் சார். சரிங்க சார். ஸோ சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றாருன்னா அப்போ எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு இதை வந்து ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ பயப்படாமல் நீங்களும் வாங்கி பயன்படுத்தலாம். சப்போஸ் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும், சார்கிட்ட பேசணும் அப்படின்னா கீழே டிஸ்பிளேல நம்பர் ஓடிட்டுருக்கு, அந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு ஜோரா டீ ஆகட்டும், அமிர்தம், அப்புறம் ஜோரா குருமருந்து, ஸோ இதெல்லாமே வந்துட்டு எடுத்துக்கிட்டாவே நம்ம உடம்புல இருக்கிறவர்கள் அனைத்து ப்ராப்ளம் வந்து சரி செய்யக்கூடிய இந்த உணவு முறைகள். ஸோ உணவு முறைகள் தானே சரி? ஆமாம், இது உணவு முறை தான். இது 100% மருந்து நம்ம எதுவும் சொல்கிறதே இல்லை. இது முழுக்க முழுக்க என்னன்னாக்கா ஒரு துணை உணவுன்னு நம்ம சொல்லிக்கலாம். எஸ் எஸ். ஸோ இந்த உணவு முறைகள் இதை பற்றி ரொம்ப கிளியராக வந்து எங்களுக்கு வந்து தெளிவாக புரியிற மாதிரி விளக்குனீங்க, ஐ மீன் விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிங்க, மகிழ்ச்சி. உங்களுக்கும் பார்வையாளராக இருக்கிற மக்களுக்கும் நம்ம யோகம் டீம் எல்லாருக்குமே ஒரு மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். நன்றி. ஏன்னாக்கா நீங்கள் வந்து
மூளை முடுக்கெல்லாம் போய் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க. நிச்சயமா அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆன்சர் பண்ணி. தேங்க்யூ சார, தேங்க்யூ சார. நன்றிங்க, மகிழ்ச்சியை வாழ்த்துக்கிறோம். நான் சொல்றது என்னன்னாக்கா, எந்த விஷயத்தையும் என்ன செய்யணும், அது மருத்துவமும் இல்லைங்க, எதையா இருந்தாலும் அணுகுமுறை சரியானால் அதை தான் சொல்லுவோம். முறையாக அணுகுந்து முறையாக அணுகும் போது நிச்சயம் 100% என்ன இருக்கு, அதில் நிச்சயம் ரிசல்ட் இருக்கு. மாணவர் சூப்பர், நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க்கை. என்னை சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது உடம்புல எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த ஜோரா லைஃப் கேருக்கு வாங்க. ஜோரா மருந்து, ஐ மீன் உணவு முறைகளை வந்து கரெக்டான முறைப்படி சார் சொன்ன, அவங்களுடைய அந்த டீம் சொன்ன மாதிரி அதன்படி நீங்கள் அணுகுமுறையாக கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ நிச்சயமாக உங்கள் லைஃப் எப்பயுமே ஜோராக இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஆரோக்கியமாக லைஃப்பில் எப்பயுமே ஜோராக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பதிவுகள் எடுத்து போடுறோம், பயன்படுத்திங்க. கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது, நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவு உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா, நன்றி. நன்றி, நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.